டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்ய அதிபர் புட்டினும் ஆஸ்திரியா நாட்டினுடைய கான்சிலர் கார்ல் நிஹாமர் அவர்களும் நேற்று 75 நிமிடங்கள் நேருக்கு நேர் இருந்து பேசிக் கொண்டார்கள். இவர்கள் பேசியது என்ன என்பது ஒரு விடயம். இந்த பேச்சின் பின்னால் இருக்கின்ற மர்மங்களை பார்க்கின்ற பொழுது உலக மக்கள் நாடுகளும் வல்லரசுகளும் எத்தகைய பேர்வழிகள் என்பதை நன்கு அறிவதற்கும் இந்த ஆக்கத்தின் மூலமாக ஒரு விளக்கை ஏற்படுத்த முடியுமா என்று சிந்திப்பதே இந்த படைப்பாகும். உலகத்தின் இன்றைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ளவும், ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளவும், இவர்களினுடைய சுயநலங்களை தோலுரித்து பார்த்து தன்னையும் தன் இனத்தையும் தன் குடும்பத்தையும் தன் நாட்டையும் ஒவ்வொருவரும் பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த ஆக்கம் துணையாக இருக்கின்றது. முதலாவதாக ஆஸ்திரிய கான்சிலர் கார்ல் நிஹாமர் ரஷ்ய அதிபரை சந்திக்க போன பொழுது உக்ரைன் நாட்டினுடைய தலைநகர் கியேவினுடைய மேயராக இருக்கின்ற பழைய குத்துச்சண்டை வீரர் இவர், எதற்காக புட்டினை சந்திக்கின்றீர்கள்? அவருடைய படைகள் தானே போர்க்குற்றம் இழைத்திருக்கின்றது. ஒரு போர்க்குற்றவாளியை நீங்கள் சென்று சந்திப்பீர்களாக இருந்தால் சர்வதேச ரீதியாக அவர் போர்க்குற்றவாளி இல்லை என்பதை பதிவு செய்வது போல் அமைந்துவிடும் என்று தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருந்தார். இரண்டாவதாக, அரசியல் ரீதியாகவும் சர்வதேச ராஜதந்திர ரீதியாகவும் 49 வயதுடைய முன்னர் படை துறை அதிகாரியாக இருந்து இவருக்கு முந்திய அதிபர் ஊழல் காரணமாக பதவி விலக அந்த இடத்திற்கு பதவிக்கு வந்த கார்ல் நிஹாமர் உண்மையில் சர்வதேச அறிவுடைய ஒருவர் அல்ல. இவர் புட்டினுடன் சென்று பேசுவதனால் கிடைக்க போவது என்ன? இந்த இரு பெரும் விமர்சனங்களும் எழுந்தன. இவர் பேச சென்ற பொழுது புட்டின் இவரை நம்பினாரா என்றால் இல்லை. இவரோடும் அவர் 5 மீட்டர் நீளமான மேசையில் தொலைவில் இருந்துதான் பேசினார். இவ்வாறு பேசுவதை விட எமானுவேல் மேக்ரோங் போல பிரான்சிலிருந்து பேசுவதும் ஒன்றுதான், இந்த மேசையிலிருந்து பேசுவதும் ஒன்றுதான். ஏனென்றால் ரஷ்ய அதிபர் தன்னோடு பேச வருகின்றவர்களை நம்புகின்றார் இல்லை, அவர்கள் ஏதாவது ரேடியோ கதிர்வீச்சு போன்ற தாக்குதல் கருவிகளை அவர்கள் கொண்டு வருவார்கள் என்பது இல்லை, தன்னுடைய எதிரிகள் அவர்களை அறியாமலே அவர்களில் பரவிவிட்டு இருந்தால் அது தன்னையும் பாதித்து விடுமா என்கின்ற அச்சம் ஏன் அவருக்கு இருக்கக்கூடாது என்ற கேள்வி அவருடைய இந்த 5 மீட்டர் நீளமான மேசையில் இருக்கின்றது. எனவே இவருடன் கையும் குலுக்கவில்லை அவர், இவரை அருகில் சென்று சந்திக்கவும் இல்லை. ஆஸ்திரியா மீது புட்டின் நம்பிக்கை கொள்வாரா என்றால், இதற்கு முன்னதாக 4 ரஷ்ய ராஜதந்திரிகளை ஆஸ்திரியாவினுடைய தூதராலயத்தில் இருந்து வெளியேற்றி மேலை நாடுகளின் பக்கம்தான் தான் என்பதை ஆஸ்திரியா காட்டியிருந்தது. அடுத்தபடியாக உக்ரைனிய அதிபரை கடந்த வெள்ளிக்கிழமை ஆஸ்திரியானுடைய சான்சலர் நேரடியாக சென்று சந்தித்த பொழுது அவருடைய முகத்தில் இருந்த சிரிப்பு, உடலில் இருந்த மகிழ்ச்சி, அவர் அந்த இடத்தில் இருந்த உடல் மொழியை ரஷ்ய அதிபர் காணொளி வழியாக பார்த்து இவர் உண்மையில் நமது பக்கமா உக்ரைனின் பக்கமா என்பதை விளங்கிக் கொள்வதற்கு அரசியல் ராஜதந்திர அறிவு போதாத காரணத்தினால் கார்ல் நிஹாமர் தன்னுடைய உடல் மொழியினால் தன்னுடைய நடுநிலைமையில் இருந்து தவறிவிட்டார் என்பதை சாதாரண ஓர் அறிவினாலேயே கண்டுபிடித்து விடலாம். அடுத்த கேள்வி, இவ்வாறான பேச்சினால் ஏதாவது ஒரு தீர்வை எட்டத்தான் முடியுமா என்றால், ஆஸ்திரியாவினுடைய ஊடகம் டை பிராங்கிற்கு கார்ல் நிஹாமர் பேட்டியளிக்கின்ற பொழுது இதில் மாயவித்தையோ மந்திர வித்தையோ வரும் என நம்ப முடியாது, அவ்வாறு நம்புவதற்கு நான் முட்டாள் அல்ல என்று கூறியிருந்தார். அதேவேளை உக்ரைனிய மேயருக்கு பதிலளிக்கின்ற பொழுது, நாங்கள் நடுநிலை நாடு, யாரோ ஒருவர் ரஷ்ய அதிபருடன் பேசி இந்த போரை நிறுத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும், 1 யுத்த நிறுத்தம் வேண்டும், 2 மனிதாபிமான உதவிகள் செல்வதற்கான வழிமுறையான கதவுகள் திறக்க வேண்டும், இந்த 2 காரணத்திற்காகவும் ஒருவருமே போக முடியாமல் இருக்கின்ற ஒரு தடைக்குள் நாமாவது போகலாம் என்று போயிருக்கின்றோமே அல்லாமல் இதில் போர்க்குற்றம் போர்க்குற்றம் இல்லை என்கின்ற விவகாரம் கிடையாது என்று கார்ல் நிஹாமர் கூறுகின்றார். இந்த
இந்த இடத்தில் மேலும் இரண்டு கேள்விகள் வருகின்றன. ஒன்று, யாருடைய பேச்சையும் கேட்காத ரஷ்ய அதிபர் புட்டின் இவருடைய பேச்சை ஏன் கேட்க வேண்டும் என்று மேலை நாட்டு விமர்சகர்கள் கேட்டிருந்தார்கள். அதற்கான மந்திரம் என்ன இவரிடம் இருக்கின்றது? இரண்டாவது, புட்டினுடைய இதயத்தை ஆழமாக தொட்டு அவருக்கு பக்கமாக இவர் நிற்க முடியுமா என்றால், கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ரஷ்ய விமானப்படை பெண்களுடன் அருகருகாக இருந்து பேசிய புட்டின் பிரான்சிய அதிபருடன் 5 மீட்டர் இடைவெளியில் இருந்து பேசினார். எனவே அவருடைய இதயத்தை இவர்கள் தொடவில்லை என்பதுதான் இந்த மேசை தரும் பாடமாக இருக்கின்றது. அவ்வாறாயின் ஆஸ்திரியாவினுடைய நோக்கம் என்ன? அதற்குள் இரண்டு விடயங்கள் இருக்கின்றது. முதலாவது, ஆஸ்திரியா என்பது சிறிய நாடு. இந்த நாடு 80% எரிவாயுவை ரஷ்யாவிடமிருந்துதான் மலிவு விலையில் இறக்குகின்றது. ஐரோப்பாவுடன் சேர்ந்து நீக்க வேண்டுமாக இருந்தால் இந்த எரிவாயுவை நிறுத்த வேண்டி வரும். நிறுத்தினால் ஆஸ்திரியாவினால் அதை தாங்க முடியாது. இரண்டாவதாக, ஆஸ்திரியாவினுடைய வங்கிகள் ரஷ்ய வங்கிகளுடன் தொடர்பு பட்டு நிற்கின்றன. இப்பொழுது ரஷ்யாவினுடைய வங்கிகளுக்கு தடை வந்திருக்கின்ற காரணத்தினால் அது ஆஸ்திரிய வங்கிகளுக்கு பலத்த அடியை ஏற்படுத்தும். இந்த இரண்டு சிக்கல்களையும் தீர்க்காவிட்டால் உக்ரைனை போலவே ஆஸ்திரியாவும் ஆபத்தில் மாட்டிவிடும் என்பதனால் தான் போர் நிறுத்தம் என்கின்ற ஒரு போர்வையில் இவர் சென்றிருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. உக்ரைனுக்கு எதிரான போரை தொடங்கிய பொழுது ஆஸ்திரியா அதை தடுத்தது, ரஷ்யாவினுடைய எரிவாயுவை தாங்கள் வாங்குவதில் பிரச்சனை வரும் என்றும் கூறியது. இதை பைனான்சியல் டைம்ஸ் எழுதியிருக்கின்றது. அதேவேளை ஆஸ்திரியா என்ற நாட்டை பார்ப்போமாக இருந்தால், 1955 அதாவது இரண்டாவது உலக மகாயுத்தத்தின் பின்னர் ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா, சீனா இல்லை, இந்த 5 நாடுகளுடனும் சேர்ந்து உடன்படிக்கை செய்து ஜெர்மனிக்கு அருகில் இருக்கின்ற நாடு நடுநிலையாக இருக்கின்றோம் என்பதனால் அவர்களை நாடாக அங்கீகரித்தார்கள். இந்த இடத்தில் தமிழர்கள் விட்ட தவறை யோசிக்க வேண்டும். ஒரு நாட்டை உருவாக்குகின்ற பொழுது நடுநிலையாக நாங்கள் இருக்கின்றோம், சிங்கள அரசுக்கும் பாதகமில்லை, இந்தியாவிற்கும் பாதகமில்லை, தென்னாசிய பிராந்தியம் முழுவதற்குமே நாங்கள் பாதகமில்லாத ஒரு நடுநிலை நாடாக இருக்கின்றோம், ஆகவே நமக்கான ஒரு நாட்டை உருவாக்குங்கள் என்கின்ற பேரத்தை தமிழ் தலைவர்கள் அன்று பேச தவறியிருந்தார்கள் என்பதை இன்று ஆஸ்திரியா பேசி எவ்வாறு நாடாக வந்திருக்கின்றது என்பதன் ஊடாக நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அதேவேளை ஆஸ்திரியாவினுடைய வலதுசாரிகள் ரஷ்யாவுடன் தொடர்பு கொள்கிறவர்களாக இருந்தார்கள். 2019 முன்னாள் ஆஸ்திரிய ஃப்ரீடம் பார்ட்டியினுடைய தலைவர் ஹெனிங் கிறிஸ்டியன்சன் ரஷ்யாவுடன் நெருங்கிய தொடர்புடையவராக இருந்தார். ரஷ்யாவினுடைய ஒலிகார்க் என்று கூறப்படுகின்ற ரஷ்ய அதிபரனுடைய பினாமிகள் ஆஸ்திரிய தேர்தலுக்கு பைனான்ஸ் செய்தார்கள். 2018 ஆஸ்திரியாவினுடைய வெளியுறவுத்துறை பெண் அமைச்சர் கேரின் கெனிசல் அவர்கள் ரஷ்ய அதிபரனுடைய புதிய திருமண நிகழ்விலே சென்று ரஷ்ய அதிபருடன் நடனமாடிய புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன. அதேவேளை கடந்த அக்டோபர் பழைய ஆஸ்திரிய கான்சலர் கிறிஸ்டியன் குர்ஸ் பதவி விலகியதன் பின்னதாக அவர் ஊழலில் பதவி விலகினார். அதன் பின்னர் கார்ல் நெஹாமர் பதவிக்கு வந்திருக்கின்றார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேரழிவிற்கு தீர்வொன்றை காணப்போகின்றேன் என்று ஆஸ்திரியாவினுடைய கான்சலர் சென்ற இந்த விவகாரத்திற்கும் ஆஸ்திரியாவினுடைய சொந்த பிரச்சனைகளுக்கும் இடையே இருக்கின்ற ஒப்புமை வேற்றுமைகளை பார்ப்போமாக இருந்தால், மத்தியஸ்தம் வகிக்க வருகின்ற ஆஸ்திரியா முன்னர் நோர்வே மத்தியஸ்தம் வகித்ததை போல மத்தியஸ்தம் வகிக்க வந்திருக்கின்றது. பாலஸ்தீன பிரச்சனையில் நோர்வேயினுடைய மத்தியஸ்தம், நோர்வேக்கு எந்த அதிகாரமும் இல்லை, ஆனால் ஒரு தரகராக அது பயன்பட்டது. அதுபோன்ற ஒரு தரகராகவே இவர் சென்றிருக்கின்றார் என்றால், இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த பயணத்தினால் யாதொன்றும் நடைபெறப்போவது இல்லை என்பதுதான் இதனுடைய விடையாக முடிந்திருக்கின்றது. இவ்வாறு சர்வதேச கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவேதான் இந்த நாடு பிரச்சனையை தீர்க்கும், அந்த நாடு பிரச்சனையை தீர்க்கும், அவர்களோடு நிற்போம், இவர்களோடு நிற்போம் என்று தமிழ் மக்கள் கடந்த காலங்களில் கூறி வருகின்ற கருத்துக்கள் சரியானதா இல்லையா என்பதை ஆஸ்திரிய கான்சலர் ரஷ்ய அதிபரை சந்தித்த கதையின் ஊடாக தமிழர்கள் ஓர் அரசியல் அத்தியாயமாக கற்றுக்கொள்வதற்காக இந்த ஆக்கம் தரப்படுகின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.